வேளாங்கல்ல வந்து நாங்கள் அஞ்சு பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையாக இருக்குது, லகங்கா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்னும் இருக்குன்னு நினைக்கல. நாங்கள் போய் அங்கே போய் ரெண்டு லாயர்ஸும் போய் அங்கே முரளியும் செந்தில் செல்வனும் ரெண்டு லாயர்ஸ் எலெக்ஷன் கமிஷன்லேயே போய் அது கீழே உள்ள அதிகாரிகளை எல்லாம் பார்த்து அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம், எல்லாத்தையும் கொண்டு ஒப்படைச்சிட்டு வந்திருக்கு. திரும்ப பார்ப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது சாதகமான பதிலும் வரலாம், அதற்கு மாறாகவும் வரலாம். அப்படி வந்தாலும் அதையும் நாங்கள் எதிர்கொள்வோம். இன்றைக்கி எல்லாம் ஒற்றுமையாக ஒரே குரல் ஒலிக்கிறது. மறுமலர்ச்சி திமுகவிலே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லை, ஒரு கருத்து வேறுபாடுங்கிறதுக்கான அடையாளமே இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு போர்க்களத்திலே கடுமையாக அடி வாங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த படை உறுதியாக நிற்கும். அது மாதிரி இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே குரலாக இன்றைக்கு வந்து இந்த நிர்வாகக் குழுவிலே ஒரே ஒரு நாள் அழைப்பிலே வந்து கலந்து கொண்டு கருத்துக்களை சொன்னதிலிருந்து இங்கே கட்சியிலே இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை நீங்களே நேரடியாக பார்த்தீர்கள். இந்த இயக்கத்திற்கு தேர்தல் காலத்திலே பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியம். அதை நேற்று ராகுல் காந்தி அவர்கள் கூட அதை பற்றி மீடியாவை பற்றி ரொம்ப நேரம் பேசினார். திருச்சியில் மற்ற கட்சிகள் கேட்க முடியாது, அதாவது தனியாக தனி சின்னமாக ஒதுக்கி வச்சுட்டாங்கள்ல, மற்றவங்க யாரும் கேட்க முடியாது. அது ஏதோ தவறு நடந்திருக்கு. பம்பர சின்னத்தை யாரும் கிளைம் பண்ண முடியாது, அது வந்து ரிசர்வ்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் மற்ற பொது சின்னங்கள் மாதிரி அதை சின்னத்தை கொண்டு போக முடியாது. கொடுத்தா எங்களுக்கு திரும்ப கொடுக்கலாம், இல்லை ரிசர்வ் சிம்பிளாகவே வச்சுருக்கலாம். திமுகவின் பலம்தான் எங்கள் பலம். ஏங்க, ஏன் குறுக்கு கேள்வியில் குதர்க்கமாக கேட்குறீங்க? திமுகவின் பலம்தான் எங்கள் பலம்னு சொல்லிட்டேனே, அதான் வலுவாக இருக்கங்க. அவங்க எங்களுக்கு முழுக்க ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு தான் இந்த பதில் சொன்னேன். இன்னும் ஒரு சில நாட்களில் தெரியும். கட்சி தேர்ந்தெடுத்திருக்கு, கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அவரை தான் நிறுத்தணும்னு தேர்ந்தெடுத்திருக்கு. எங்கள் கட்சிக்குன்னு ஒரு சின்னம் முந்தி இருந்ததில்லை, அந்த சின்னத்தையே திரும்பவும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். என்னை விட திறமையாக பேசுகிறார். ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி என்னை விட திறமையாக பேசுகிறார். பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே பத்திரிகையாளர்களே திகைத்து போகிற அளவுக்கு ஆச்சரியப்பட்டு என்னிடம் வந்து, என்ன சார் அரசியலே இல்லைன்னு சொன்னாங்க, இவ்வளோ அருமையாக பதில் சொல்கிறாரு, என்ன பொருத்தமாக பதில் சொல்கிறாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த மூன்று ஆண்டுகளிலே தன்னை பயிற்றுவித்து கொண்டார். அது ஒன்றும் கிடையாது. மோடி இன்னும் ஏழு தடவை வந்தாலும் சரி அவருக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது. அவருக்கு கூட்டத்தை திரட்டி காமிச்சு அது வழியில் போகிறதையெல்லாம் டிவியில் போடுறது திரும்ப திரும்ப போட்டால் மேரா பாரத் மேரா பரிவார் இப்படி கத்திக்கிட்டே இருந்தார். டிவியில் அவர் ஒன்றையுமே காட்டலை, மேரா பாரத் மேரா பரிவார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது எங்கள் தேசம், பாரத தேசம் போது இந்தியா. மேரா பாரத் மேரா பரிவார்னா என் கூட இருக்கிறவனா கேங்ஸ்டர்ஸ், பரிவார், பரிவாரங்கள், கேங்ஸ்டர்ஸ். யார் யாரையெல்லாம் அந்த கட்சியில் சேர்க்குறாங்க? அங்கங்கே பிக் பாக்கெட்டு, அங்கங்கே மது போதை, இப்படி பிரச்சனைகளில் வர்றவனை தான் கட்சியில் சேர்க்குறாங்க அவங்க. அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டோம் மோடியினுடைய முயற்சிகள் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறாது.
அவங்க எப்படி போடுறாங்கன்னு நான் அந்த கண்டேன், எதுக்காக போடுறாங்க, யாருக்கு போடுறாங்கன்னு. அது அவங்க ஆள் பிடிக்கிற வேலையில் இருக்கிறாங்க. கட்சி அப்படியெல்லாம் வளர்த்துற முடியாது. ஒவ்வொரு கட்சியும் கஷ்டப்பட்டு இப்போ நாங்கள் 30 வருஷம் ஆச்சு நாங்கள் கட்சி ஆரம்பித்து. பிஜேபியை வளரவிடக்கூடாதுங்கிறதுல திராவிட இயக்கங்கள் உறுதியாக இருக்குது. அதில் திமுக தான் முன்னணியில் இருக்கிறது. மறுமலர்ச்சி திமுக அதற்கு பக்கபலமாக இருக்கிறது. அப்படிலாம் நான் நினைக்கிறேன். இப்படி குதர்க்கமாக கேட்பேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். சரி, போலாங்களா? பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் என எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்னர் இங்கே தெரிவித்திருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகள் 39 தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என எங்கள் இயக்கத் தோழர்கள் இந்த தேர்தலில் பணியாற்றுவார்கள். அதேவேளையில் திருச்சி தொகுதியில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் போட்டியிட வேண்டும் என இயக்கத் தோழர்கள், நிர்வாகிகள் மற்றும் இன்று நடைபெற்ற நிர்வாகக் குழுவில் அனைவரும் ஒருமனதாக நான் நிற்க வேண்டும் என வற்புறுத்தியதால் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் எங்கள் இயக்க வெற்றிக்காக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், எங்களுடைய ஆதரவளிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஃபர்தர் க்வெஸ்சன்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இது நாடாளுமன்ற தேர்தல், ஒன்றியத்தில் யார் அதிகாரத்திற்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலின் முக்கியமான ஒரு பிரச்சனை. நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பலமுறை அவர் இதை சுட்டிக்காட்டியுள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்துவிடக்கூடாது. இந்தியாவிற்கு, இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படும் மதவாத பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய கூட்டணி தலைமையிலான தலைமை அண்ணன் தளபதி அவர்களுடைய கருத்து. இந்த தேர்தலில் பொறுத்தவரை அவர்கள் பாஜக கிட்டத்தட்ட மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக மேலாக ஆட்சி புரிந்தார்கள். 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றினார்களா? அது மட்டுமல்ல, நாட்டில் உள்ள இன்றைக்கி அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? காரணம் தவறான பொருளாதார கொள்கை. நீங்கள் முக்கியமாக நம்ம சொல்ல போனோம்னா பெட்ரோல் டீசலுடைய விலை. நீங்கள் 2014 உங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோல் 72 ரூபாயும் டீசல் 55 ரூபாய் தான் இருந்தது லிட்டருக்கு. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஏற்றுனாங்க. அப்போ காரணம் கேட்டதுக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் ஏற்றுறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வதேச சந்தையில் வந்து டாலர் அது ஒரு பீப்பா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் வந்து $100 மேலே இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் படிப்படியாக கீழே இறங்கிச்சு, ஆனால் விலையை குறைக்கலை. இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட $80 $70க்குள்ளேயே தான் வாங்குறாங்க பீப்பா அதுக்கு சேர்ந்த கச்சா எண்ணெயை. இருந்த போதிலும் அவங்க விலையை குறைக்கல. இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் ₹2 நாங்கள் லிட்டர் ₹2 நாங்கள் குறைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி சமையல் கேஸ் சிலிண்டர் சமையல் எரிவாயு அந்த சிலிண்டர் முதற்கொண்டு என்னென்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ₹400 சொச்சு இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் கிட்டத்தட்ட ₹1100 போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 5 மாநில தேர்தலுக்காண்டி அவங்க ஒரு ₹200 குறைச்சாங்க. இப்போ தேர்தலுக்கு இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி ஒரு சில நாட்களுக்கு முன்பு அதுக்கு ₹200 குறைச்சிருக்கிறாங்க. ஏன் இது முன்னாடியே குறைச்சிருக்கலாமே? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை படிப்படியாக கீழே இறங்கிட்டு வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அதே விலை தான் இன்றைக்கி இருக்குது கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெட்ரோல் டீசல் குறைக்காதனால தான் இன்றைக்கி பல பிரச்சனை காரணம். இன்றைக்கி நாட்டில் இருக்கிற பல பொருட்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எதிர்க்கட்சி என்ன சொல்கிறாங்க, எல்லா பொருளோட விலை கூடி போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க. ஆனால் எல்லா பொருட்கள் குறிப்பு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூடினது காரணம் அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான். அதற்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்தியில் இருக்கிற ஒன்றியத்தை ஆளும் பாஜக. அதனால் வந்து நீங்கள் பல பிரச்சனைகள் அதே நேரத்தில் இன்றைக்கி நாட்டில் வந்து இருக்கிற நாட்டை நல்லா முன்னாடி கொண்டு போகணும், நல்ல நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறதை விட்டுட்டு இவங்க மதவாத பிரச்சனைகள் முன்னிறுத்தி அவங்க இந்த தேர்தலையும் சரி அரசியலும் பண்ணுறாங்க. அவங்க அதுவும் எங்களுடைய தேர்தல் பரப்புரையில் அவங்க சொன்னது என்ன செஞ்சது என்ன அவங்க இந்த மாதிரி சில அதாவது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ப்ராக்டிஸிங் ஹிந்துஸ் இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸிங் ஹிந்துஸ், பாஜக போன்றவங்க வந்து பொலிட்டிக்கல் ஹிந்துஸ். அவங்க வட இந்தியாவில் பண்ண மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலே பண்ணணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அது நடக்காது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதாவது டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் வேர்சஸ் ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் இதுதான் விவாதமாக இருக்க போகுது. என்னது டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் வேர்சஸ் ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ்? மதவாத அரசியலுக்கும் நாட்டு மக்களுடைய எதிர்காலத்துக்கு போராடுற அந்த அரசியலுக்கு உண்டான போட்டி தான் இந்த தேர்தலில் சொல்ல போகிறோம். அதுதான் பிரச்சாரமாக இருக்க போகுது. நீங்கள் பிரச்சாரங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய மாறிடுச்சு காலங்க, அரசியல் வந்து நிறைய மாறியிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடக்கிறத விட நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தான் இன்றைக்கி நிறைய இன்றைக்கி ப்ரொபகண்டா போகுது, இன்றைக்கி பிரச்சாரங்கள் எல்லாமே போகுது. நாங்கள் பிரச்சாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையெழுத்து போட்டாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, இன்னும் நீங்கள் ப்ரெஸ் மீட் இதே பொறுத்து பிரச்சாரம் தான், இதே ஒரு பிரச்சாரம் தான். நாங்கள் எதுக்காண்டி நீங்கள் பாஜக நீங்கள் வாக்களிக்க கூடாது, எதற்காக எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள், அதனால் நீங்கள் சின்ன வர்றது வரைக்கும் நாங்கள் காத்துட்டுருக்கணும் அவசியம் கிடையாது. பிரச்சாரம் போட்டு வேட்பாளர் இவர் சின்னம் பொறுத்த வரைக்கும் அடுத்து இனி ஒரு வாரத்தில் வந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவோம். யாருக்குமே சின்னத்தை பற்றி தலைவர் சொன்ன மாதிரி கிராமங்கள் சாதாரண கிராமங்களில் படிக்காத ஜனங்க விவசாயிங்க என்னென்னா நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் பார்க்கலாம் ஒரு 5 கேண்டிடேட் 4 கேண்டிடேட் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம் இருக்கும், புதிய சின்னங்கள் தான். அதை அவங்க வெறும் குறிய நாட்களில் ஒரு வாரத்தில் கொண்டு போய் அவங்க அதை போட்டு அது ஜெயிச்சிடுறாங்க. அவங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாத்துலேயும் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்னத்தை போய் நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஜனங்கள் படித்த ஜனங்க படிக்காத ஜனங்க பணக்காரங்க ஏழை எல்லாருக்கிட்டேயும் செல்ஃபோன் ஒன்று இருக்குது, அது மூலிமா எளிதாக நீங்கள் கொண்டு போய் சின்னத்தை சேர்த்துடலாம். மேட்டர் ஆஃப் ப்ராப்ளி ஃபியூ டேஸ் நீங்கள் போய் சின்னத்தை போய் சேர்த்துடலாம். அவங்க வந்து வளர்ச்சின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான், வளர்ச்சி கிடையாது வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி பாஜக எதுக்குறாங்க, திமுக எதுக்குது, மதிமுக எதுக்குது, திக எதுக்குது, அதிமுகவும் எதுக்குது. அவங்க வந்து தேர் அன்டச்சபிள்ஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜக தேர் பொலிட்டிக்கல் அன்டச்சபிள்ஸ். அந்த ஒரு வாதத்தின்படி அவங்களுக்கு ஆதரவு எங்கே, மக்கள்கிட்டே ஆதரவு கிடையாது, அரசியல் இயக்கங்கள்கிட்டே ஆதரவு கிடையாது, வேறு வழி இல்லை தான் அங்கே போய் சேர்றாங்க. நீங்கள் அண்ணாமலை வேறு பாஜக வேறுனு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவர் யாருன்னா சகோதரர் அண்ணாமலை. ஸோ அவருடைய நிலைப்பாடு அவருடைய சொல் எல்லாமே பாஜகவுடைய இதை தான் நம்ம சேர்த்துக்க முடியும். நம்ம அவர் வேறு அது வேறு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக முழுமனதாக பாஜக எதுக்கலைன்னு சொல்கிறீங்க. நான் பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், என்கிட்டயே கூட நிறைய ப்ரெஸ் மீட்டில் உங்களை மாதிரி தோழர்கள் கேட்டாங்க.
நீங்கள் வந்து அதிமுக தனியாக வந்துருச்சு, பாஜக விட்டு தனியாக வந்துருச்சு, இப்போ வந்து நீங்கள் அவங்களே நீங்கள் வரவேற்கலாம் இல்லையே, கூட்டணி கூட இது பண்ண நாங்கள் சொன்னோம்னாங்க. அவங்க இத்தனை வருஷம் அவங்க பாஜக கூட தான் இருந்தாங்க, அவங்க அதிமுக பாஜக கூட தான் இருந்தாங்க. சில தவறான சில மசோதாக்கள் நிறைவேற்றுறதுக்கும் பாஜக தான் அதிமுக ஒரு காரணமாக இருந்தாங்க. கூட சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அது அவங்க ஏடிஎம்கே சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு இதில் வெளியே வந்திருக்கிறாங்க. இது காலப்போக்கில் மக்களுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும், இந்த பாஜக எதிர்க்கிறதுல வந்து உண்மையிலே அதிமுக இருக்கிறாங்க செயல்படுறாங்கங்கிற நம்பிக்கை ஜனங்கள்கிட்ட முதல்ல வரும், அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள்கிட்ட வரணும் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடியோட செயல்பாடுகள் தான் வர காலங்களில் இதே, இது நாளைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவங்க சேர மாட்டாங்க என்ன நிச்சயம் இருக்குது. அதனால் வர்ற காலங்கள் பொறுத்த வரைக்கும் இதே, அந்த நீங்கள் அண்ணாதிமுக பொறுத்த வரைக்கும் இதே நிலைப்பாடு, உறுதியான நிலைப்பாடு, பாஜக மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேறுன்ற கூடாதுங்கிற நாங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அவரும் நினைப்பாருங்கிறது வந்து அவர் காலப்போக்கில் அவர் ப்ரூவ் பண்ண முடியாது. எதிர்கட்சினா எந்த கட்சி சொல்கிறீங்க? இல்லை இல்லை, எந்த கட்சி குற்றச்சாட்டு வைக்குது, எந்த கட்சி? அதாவது அந்த வாரிசு அரசியலை பேச வேண்டிய அந்த அருகதை பாஜக கிடையாது. கர்நாடகாவில் யார் பாஜகவுடைய தலைவர், மாநில தலைவர்? பொம்மை, முன்னாள் முதலமைச்சர், பாஜக முன்னாள் தலைவருடைய மகன் தான் அங்கே பொம்மை தான். அவர் வந்து அங்கே பாஜகவுடைய முன்னாள் முதலமைச்சர் அந்த தோத்துட்டாங்க, இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி தோத்தாங்க, பாஜக தோத்தாங்க. கர்நாடகாவோட அவங்க தான் அந்த முதலமைச்சராக இருந்தவரே முன்னால் ஒரு தலைவருடைய மகனாக தான் இருந்திருக்காரு. நீங்கள் பக்கத்தில் நீங்கள் ஆந்திரா போங்க, அங்கே சகோதரி புரந்தேஸ்வரி அவங்க தான் வந்து பாஜகவுடைய மாநில தலைவியாக இருக்கிறாங்க. அவங்க யார்? முன்னாள் என்டிஆர் தலைவர் என்டிஆரோட அவருடைய மகள் தான் அங்கே. நீங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் மகாராஷ்டிரா போங்க, அங்கே துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் இருக்கிறார். அவர் யாருன்னா முன்னால் ஒரு பாஜகவுடைய தலைவருடைய மகன் தான். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 12% முன்னாள் எம்பிகள், முன்னாள் அமைச்சர்கள், பாஜக அமைச்சர்களுடைய தலைவர்களுடைய மகன்கள் தான் அங்கே இருக்கிறாங்க அவங்க. இதில் வந்து நீங்கள் இன்றைக்கி நார்த் ஈஸ்ட்லேயே வந்து எந்த மாநிலம் தெரியல, அவருடைய அவரும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், அந்த முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஒரு பாஜக தலைவருடைய மகன் தான். இன்றைக்கி இன்றைக்கி எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க முன்னாள் தலைவர்களுடைய தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸ்லேருந்து போனவங்க நம்ம அவர் சிந்தியாவுடைய முன்னாள் தலைவர், அவர் சிந்தியாவுடைய மகன் ஜோதிராதித்யா சிந்தியா, அவருமே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முக்கியமான தலைவர், அமைச்சராக இருக்கிறார், இன்றைக்கி சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கிறார். எல்லாம் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்க வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறது ஒரு அவங்களுக்கு வேறு குற்றச்சாட்டுகள் வைக்க முடியல. அதே நேரத்தில் எங்கக்கிட்ட எங்கள் கட்சிக்கிட்ட நீங்கள் மாதிமுக நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன்னு நான் ஒரு இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் விரும்பி அரசியலுக்கு வரல, அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டவன், எங்களை மாதிரி நிர்வாகிகள் தொண்டர்களால் இழுத்துட்டு வரப்பட்டவன் தான். கட்சி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலை தான் கட்சி இருந்தது. நான் வரும்போது எல்லாம் விட்ட சொன்னால் பெட் ஆஃப் ரோசஸ், நீங்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை தான் அரசியலுக்கு வரேன். நான் அரசியல் பயிற்சி எனக்கு கிடையாது. நான் ஒரு இது வந்து ஒரு முழு பல்வேறு மனசங்கடங்கள் பல்வேறு இதில் ஏன் இதுக்குள்ள நான் எனக்கு ஒரு பிடிக்காத அரசியல் கூட நான் உள்ளே வந்தேன். நான் கட்சி எங்கள் அப்பாக்காண்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே எதுக்காண்டி வந்தேன், எங்கள் அப்பாக்காண்டி, அவருக்கு தளர்வு இது வந்து அரசியலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு கஷ்டமான இது, இந்த கட்சியோட அடையாளமே வைக்கோ தான். அப்படி இருக்கும்போது அவருக்காண்டி வரும்போது அதுக்கப்புறம் நான் இயக்க நிகழ்ச்சிகள் அவரால் போக முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லாத போது நான் தமிழ்நாடு மூலம் நான் பயணிக்கிறேன், செய்யும் எல்லா வீடுகள் கிராமம் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி சென்னை வரைக்கும் நான் போகாத கிராமங்கள் கிடையாது, எல்லா இடத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே கட்சிக்காரர் குடும்பங்கள் பழகும்போது அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வருது, அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து நீங்கள் தான் சொல்லி ஒரு இது பண்ணும்போது கட்சி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொதுக்குழுவிலும் சரி பல்வேறு இதுலையும் பொறுத்த வரைக்கும் அதை ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுத்து தான். இன்றைக்கு கூட நான் இன்றைக்கி இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாக குழு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நான் தான் நிற்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, நான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பொதுமக்களும் சரி ஊடகங்களும் சரி இந்த செய்தி போய் சேரணும், சேராது, முக்காசி சேராது, அது வேறு மாதிரி ஒரு தவறான ஒரு இது போய் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எந்திரிச்சிட்டாங்க, இது முடியவே முடியாது. நான் இன்ஃபேக்ட் சொன்னேன், எனக்கு பதிலாக இத்தனை பேர் இருக்கிறாங்க, குறிப்பிட்ட ஒரு 7-8 பேர் சொன்னேன், அவங்க நல்ல தகுதியானவங்க, அவங்க யாராவது நிப்பாட்டுங்களேன் செய்யுங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமாக வேறு இருக்கு. எனக்கு பயங்கிறது தோல்வி பயம் கிடையாது, இந்த இவ்வளோ பெரிய பொறுப்பு கட்சியில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கும்போது நாளைக்கு அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த பெர்ஃபார்ம் பண்ணணும் அது எவ்வளோ தூரம் நான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனசங்கடமும் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அதே நேரத்தில் இத்தனை பேர் இருக்கிறீங்களே யாராவது ஒருத்தருக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எந்திரிச்சின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இது வந்து வாய்ப்பே கிடையாது உங்களை தான் சொல்லிடுங்க. அதனால் வந்து இது வந்து இது நான் விருப்பப்பட்டு எதுவுமே வரல. எனக்கு போன தடவை சட்டமன்ற தேர்தலில் எனக்காண்டி தான் அவங்க அன்றைக்கி திமுக தலைமை சாத்தூர் தொகுதியை கொடுத்தாங்க, நான் கொடுத்த தொகுதியை கொண்டு போய் நான் ரகுராமன் போய் அவரை நான் நிற்க வச்சுட்டேன். நான் அது மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த நாடாளுமன்ற ஒரு இந்த எம்பி பதவியை நான் பெருசாக பார்க்கலாம்,
அவங்க கட்சிக்காரர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த பதவிக்கு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக செயல்படுறோம், அதனால் கட்சிக்கு ஒரு எழுச்சி உண்டாக்கலாங்கிறத செய்கிறாங்க. நானும் அதனால தான் நான் இது பண்ணிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஒரு சரி எம்பிஆர்மே சேருமே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதை எனக்கு கிடையாது. எனக்கு அந்த மாதிரி உணர்வுகளே கிடையாது. எனக்கு சரி ஒரு கடமை கொடுத்துட்டாங்க, நம்ம செய்யணும், அதெல்லாம் நான் போட்டி போடுறேன். சவால்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும், பாஜக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இன்றைக்கி சிபிஐ, ஏன் இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கமிஷனே கூட சொல்லலாம், எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோடி வந்து அவர் வந்து பிரதம மந்திரி பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே வந்து கிட்டத்தட்ட அஞ்சரை வந்துட்டு போயிட்டார். கரெக்டாக நீங்கள் தமிழ்நாட்டில் முதல்கட்ட வாக்கெடுப்பே நீங்கள் எலெக்ஷன் இங்கே தமிழ்நாடு நடக்குது. அப்போது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்போ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு நடத்த போகிறாங்க, நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து தேர்தல் பரப்புரை மாதிரி பண்ணிட்டு செஞ்சுட்டு இங்கே வாங்க. ஸோ எல்லாமே என்னென்னா, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த பல தலைவர்கள், எங்கள் தலைவர் வைகோட் கூட சொல்லியிருக்கிறாங்க, இந்த எலக்ட்ரானிக் இந்த ஓட்டிங் மிஷின்ஸ்லேயும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒரு இது இருக்கும்போது இந்த எலெக்ஷன் கமிஷனே பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் அவங்க நடுநிலைமையோடு நடந்துக்குவாங்க, இந்த இவிஎம்ஸ் ஒழுங்காக இருக்குமா, ப்ளஸ் தேர்தல் எப்படி ஒழுங்காக நடத்துவாங்களா, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கும். அப்புறம் அதே நேரத்தில் நடவடிக்கைகள், தேர்தலை பொறுத்த வரைக்கும் தவறுகள் அங்கங்கே நடக்கலாம் செய்யலாம். அப்போது ஒருதலைப்பட்சமாக நடவடிக்கை எடுக்கும்போது அப்போது அதனால் ஏதாவது பாதிப்புகள் வருமா, இந்த மாதிரி சில சந்தேகங்கள், சில கவலைகள் எல்லா கட்சி தலைவர்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த சவால்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது பண்ணோம். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் நாங்கள் முக்கியமாக நம்புறது வந்து மக்களை தான். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 3 வருஷத்தில் நிறைய கொடுத்துருக்கிறார், நிறைய செஞ்சுருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 9,60,000 கோடிக்கு மேலே முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வேலைவாய்ப்புகள் கிட்டத்தட்ட 30 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் மூலியமாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மாதம் 1000 ரூபாய் அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்காண்டி அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் அதே நேரத்தில் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஒன்று என்ன சொன்னாங்க, எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பெண்கள் உரிமைத்தொகை, மகளிர் உரிமைத்தொகையை கண்டிப்பாக திமுக செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் இந்த உரிமைத்தொகை கிடைக்குது. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, அது மாதிரி திட்டங்கள் அவ்வளோ சிறப்பான திட்டங்கள் அறிவித்தது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி செயல்பாட்டுக்கு வந்துருச்சு நிறைய திட்டங்கள். இதை வந்து நாங்கள் ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் நாங்கள் சேர்க்கும் போது இவ்வளோ தூரம் அந்த அரசாங்கம் செய்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அதுதான் எங்களுடைய பிரச்சாரத்துடைய மையமாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மதவாத அரசியல், மதத்தை வச்சு எது எடுத்தாலும் மதம் ஜாதி வச்சு தான் அவங்க முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க, பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. அப்போது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதவாத அரசியலில் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் புறக்கணிங்க சொல்லி தான் அவங்க கொண்டு போக போகிறாங்க. சவால்னு பார்க்கும்போது ஒன்றிய அரசு இன்றைக்கி அவங்க எல்லா ஸ்தாபனங்களும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதில் ஏதாவது அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோங்கிற ஒரு பயம் ஒன்று இருக்குது. அதாவது இந்த இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், இது வந்து ஒரு அது அதில் தவறுகள் நடக்கலாம், அதன் மூலியமாக தேர்தலை வந்து அவங்க ஆளுங்கட்சி வந்து வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு பயம் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒரே ஒன்று தான் சொல்கிறேன் நான், அந்த இவிஎம்க்குள்ளே ஒரு சிப் இருக்குது, அந்த சிப்பில் வந்து எம்பெடட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது எப்படி வேணும் சொல்ல, நீங்கள் ரிமோட்லேருந்து கூட ஆக்சஸ் பண்ணலாம், நீங்கள் வயர் போட்டு கனெக்ட் பண்ண அவசியம் கிடையாது, ரிமோட்லேருந்து கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சாஃப்ட்வேர் வைரஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம நீங்கள் சாதாரண செல்ஃபோன் இருக்குன்னு கம்ப்யூட்டர் மூக்க நீங்கள் வைரஸ் கொண்டு போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு இருக்கிற டேட்டா எல்லாம் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் அப்படி இருக்கும்போது அது ஏன் இவிஎம்மில் பண்ண முடியாதுங்கிறது, இதுதான் நாங்கள் அரசியல் கட்சிகள் சொல்கிறோம். இந்த ஊடக மூலியமாக இன்றைக்கி ஜனங்களை பல பேர் பார்ப்பாங்க. நீங்கள் அதுதானே சொல்கிறோங்க, வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் டெமோக்ரஸி இந்தியா நம்ம சொல்கிறோமோ, அவ்வளோ பெரிய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகம் சொல்கிறோம் இந்தியா வந்து, வெறும் ஒரு சாதாரண ஒரு வைரஸ் மூலியமாகவோ, சாஃப்ட்வேர் வைரஸ் மூலியமாகவோ, ஒரு ஹேக்கிங் மூலியமாகவோ ஜனநாயகத்தை வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம், ஒரே இதில் முடிச்சிடலாம். அதுதான் வேண்டாம். நீங்கள் வளர்ந்த நாடுகள், நீங்கள் யூஎஸ், யூரோப் எல்லா இடத்துலையும் போனீங்கனாலும் இன்றைக்கி போஸ்டல் பேலட் தான் கையில் அவங்க எடுத்து பழையபடி தான் அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம இந்தியாவில் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்கிறது எல்லாரும் சொல்கிற விஷயம். ஆனால் இது ஒன்று, பாஜக ஒன்று, ஒருத்தவங்க வந்து இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நீங்கள் குறுகிய காலத்தில் நாங்கள் முடிக்கணும் செய்யணுங்கிறது. இதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்துட்டு தான் இருந்தது, போஸ்டல் பேலட் பண்ணாங்க, அது கிட்டத்தட்ட எல்லாம் செஞ்சு ஒரே நாளில் எல்லா கவுண்டிங்கெலாம் முடிச்சு பண்ணுவாங்க. இது வந்து இது இந்த ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து தான் சொல்லணும் நான். இவிஎம்ஸை பொறுத்தவரைக்கும் அதாவது என்னென்னா, இல்லை
தோழர் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. கர்நாடகாவில் இப்போ சமீபத்தில் பாஜக தோல்வி அடைஞ்சிச்சு, தோல்வின்னு சொல்ல முடியாது, படுதோல்வின்னு தான் சொல்லணும். அப்படி அங்கே வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது இல்லையா, அங்கெல்லாம் இவிஎம் தானே யூஸ் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்பயுமே தப்பு பண்ணுறவன் திருடுறவன் என்ன பண்ணுவானா, அதுக்கு ஒன்று சாட்சிகளை வைக்க மாட்டானுங்க, புரியுதா? செய்கிற இடத்துல இப்போ நல்ல திருடன் முட்டாள்தனமான திருடர் இருக்க என்ன பண்ணுவான், மாட்டிக்குவான். நீங்கள் வந்து நல்லா அதாவது இப்போ பொய்ய சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுவாங்க அது மாதிரி எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்துவாங்க. நீங்கள் மாநில தேர்தலில் கூட முக்கியமான தேர்தலில் பயன்படுத்தலாம். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒப்பீனியன் போல் எல்லாம் இதில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஜெயிக்கும், பாஜக தோல்வி அடைங்க சொல்லி ஒப்பீனியன் போல் பல இடத்துல வந்துருச்சு. அதை மீறி நடந்தால் வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எல்லோரும் குற்றச்சாட்டு சொல்கிறோம்ல, இவிஎம் தப்பு இவிஎம்னு தப்பு, அது வந்து அது உண்மையாக இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்கங்கிறது கூட காரணம் இருக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் உண்மையிலே அவங்க பயப்படத்தானே செய்வாங்க. இவிஎம் வச்சு அவங்க பல இதை வச்சு இந்த தேர்தலை ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. அதில் ஒன்று இவிஎம் கூட இருக்கலாம், இருக்கலாம். நான் இவிஎம் மூலியமாக தான் நடக்குது தப்பு நடக்குது 100% சொல்லிட முடியாது. ஆனால் அதன் மூலியமாக நடக்கலாம், தப்பு நடக்கலாம், அதன் மூலியம் அவங்க ஜெயிக்கலாம். ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து தேர்தல் தோல்வியில் வந்து அந்த வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்து ஒரு தன்னம்பிக்கை இருந்து வச்சுக்கோங்க. பாஜகவுக்கு அவங்க இந்த மாதிரி அந்த மதவாத அரசியல் பண்ண மாட்டாங்க. ஏன் 10 வருஷம் இருந்திருக்காங்களா, 5 வருஷம் கிடையாது, 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் வந்து செஞ்சுருக்கலாம், செஞ்சாங்களா, ஒன்றும் கிடையாது பண்ணல. இன்றைக்கி வேலைவாய்ப்பு, இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் படித்தவங்க அதாவது கிராஜுவேட்ஸு போஸ்ட் கிராஜுவேட்ஸ் கிட்ட அவங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 42% இருக்குது. நான் சொல்கிறது ஜென்ரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 7% இருக்குது, ஜென்ரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் 7% இருக்குது. பட் படித்தவங்க மத்தியில் கிட்டத்தட்ட 42% இருக்குது. இந்திய வரலாற்று இவ்வளோ மோசமாக இருந்தது இல்லை, சுதந்திரம் ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ அவ்வளோ கிடையாது, அவ்வளோ மோசமாக இருக்குது. காரணம் வந்து இந்த பாஜகவுடைய ஆட்சி தான் சொல்லணும். நான் சொன்ன வாக்குறுதிகள், பெட்ரோல் டீசல் விலை உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி. இன்னொன்று நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, ஒரே இது காமன், நீங்கள் வளர்ந்த அதாவது பொருளாதாரத்தில் இந்தியா வந்து 5வது நிலைக்கு வந்துருச்சு, அடுத்து 3வது இடத்துக்கு வந்துடும், இந்த இடம் ஒரு வாய்ப்பு கொடுக்குன்னு மோடி சொல்கிறாங்க. டெக்னாலஜி பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி இன்றைக்கி நிலாவுக்கு வந்து நம்ம இதை அனுப்பிச்சிட்டாங்க, அந்த இது அனுப்பிச்சதுன்னா சேட்டலைட் அதை அனுப்பிச்சதை சொல்கிறாங்க. பல்வேறு இன்றைக்கி ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி ஒரு மிசைல் ஒன்று புதுசாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, அதுவே உலக நாடுகளில் வந்து அமெரிக்கா சீனா அதை தவிர்த்து இந்தியாவுக்கு தான் இருக்குது சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாரு. உடனே உங்களுக்கு கேட்குறீங்க, எல்லாருக்கிட்டையும் மீடியா மூலியமாக பப்ளிக்கிட்ட கொண்டு போக நினைக்கிறேன், செல்ஃபோன் எல்லோரும் வச்சுருக்கோம் இல்லையா, செல்ஃபோனை ஒழுங்கு நம்ம பேச முடியுதா? 5G பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி 5G வந்துச்சு, 1G 2G 3G எல்லாம் போய் இன்றைக்கி 5G வந்துருச்சு. நம்மளால் செல்ஃபோனில் ஒரு கம்யூனிகேஷன் பேச முடியாது, கால் ட்ராப்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு. நான் இன்றைக்கி ஏதோ அந்த காலத்தில் இந்த இதில் பேசுவாங்களே வயர்லெஸ் பேசுவாங்களே ராஜர் 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 அந்த மாதிரி தான் இன்றைக்கி நெருக்கு. இன்றைக்கி எந்த யாருமே செல்ஃபோனில் ஒழுங்காக பேச முடியல. இன்றைக்கி இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டை மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுக்க டெலிகம்யூனிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கி எதுவுமே நடக்குது. அதுக்கு காரணம் யார், எது யார் காரணம்? இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபோன், நீங்கள் சாதாரண விவசாயிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் வரைக்கும் யாருமே செல்ஃபோனில் உரிமையாக பேச முடியல. நீங்கள் அதாவது பேசுகிறது ரொம்ப ஒரு பயங்கர ஒரு சேலஞ்சாக இருக்குது இன்றைக்கி செல்ஃபோனில் பேச. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே சாதாரண ஒரு செல்ஃபோனில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியல. அன்றைக்கி டெலிகம்யூனிகேஷன் அவ்வளோ மோசமாக இருக்கு. அது வந்து அவங்க மக்கள் மீது நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. அவங்க அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இவிஎம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கலாம், இவிஎம் எப்படி ஹேக் ஹேக் பண்ணி பண்ணிடலாம் கூட அந்த நம்பிக்கையோடு அடிக்கலாம் இல்லையா. இந்திய கூட்டணியில் இல்லை, அதாவது நேற்று ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் இங்கே பாம்பேயில் வந்து இன்றைக்கி நடந்தது. மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டம் கண்டிப்பாக வந்து அது அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கலாம். பாஜக தலைவர்களுக்கு இப்போ கிடையாது, அவங்க பாஜக பொறுத்திருக்கேன்னா அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தோமோ, 10 வருஷம் போன தேர்தலில் ஏதோ சொல்லிட்டோம், 5 வருஷம் தான் ஆச்சு, அதனால் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். 10 வருஷம் ஆகியும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, செய்ய முடியல. அவங்களுக்குள்ளே தெரியும் இந்த தேர்தல் பொறுத்தவரைக்கும் கடினமான தேர்தல். இன்னொன்று என்னென்னா, நிறைய மாநில கட்சிகள் இன்றைக்கி இந்த தடவை வந்து எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு. ஒன்று நிதிஷ்குமார் மாதிரி ஒரு 1-2 பேர் தவிர இன்றைக்கி இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு கூட்டணி இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறுவாங்க. அவங்க பாஜக நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. பேருக்கு சொல்கிறாங்க 400 சீட்டு மேலே ஜெயிச்சிருவாங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த தேர்தல் ஒரு மிக சவாலான தேர்தல். எங்களுமே நாங்கள் நம்பிக்கை இருக்குது, இந்தியா கூட்டணி நாடு முழுவதும், தமிழ்நாடு முதற்கொண்டு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.